கடவுளின் குணமே குணமாக்குவதுதான். ஆமென். குணமாக்குவதே அவர் குணம். Healing is not a subject. Healing is the nature of God. அது ஏதோ ஒரு சப்ஜெக்டோ ஒரு போதனையோ கிடையாது. தேவனின் குணமே குணமாக்குவது தான். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் குணமானதுக்கு அப்புறம் சபைக்கு உண்மையாக இருப்பானா, காணிக்கு கொடுப்பானா, என்னை பின்பற்றுவானா பின்பற்ற மாட்டானா, இது எதையுமே பார்க்கல. நமக்கும் சுகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்து கொடுக்க முடியா சொல்லலை. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ பாரபட்சம் இல்லாமல் ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்ணுறார், குணம் ஆக்குகிறவராக இருக்கிறார். ஸோ கடவுளுடைய தன்மை என்னென்னா, வியாதி உள்ள யாராக இருந்தாலும் அவர்களை சுகப்படுத்துவது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்குது. பாருங்கள், சிலுவையில் நடந்த காரியத்தின் மூலம் மனுவர்க்கத்தின் நோய்களுக்கு தீர்வை இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுமப்பார் உங்கள் நோய்களை என்று ஏசாயா சொன்னார். இதோ எல்லாரையும் சுகமாக்கிட்டு இருக்கிறார் என்று மத்தேயு சொல்லுகிறார். உங்கள் நோய்களெல்லாம் அவரால் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறதுனால் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் என்று பேதுரு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போது சுகம் என்கிற ஒன்று நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்காக நடந்து முடிந்த ஒன்று என்பதை வேதம் பதிவு செய்கிறது. ஸோ நம்ம மனசில் ஆழமாக வைக்க வேண்டியது இல்லைன்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். ஆமென். I am healed by his stripes. அவருடைய தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். எதுக்கு கடவுளுடைய வார்த்தையை நாம் எடுத்து அதை தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னா, தேவனுடைய ஸ்வாபம் மாறாததாக இருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். சுகமாக்குறவர் சுகமாக்குறவர் தான் இருக்கிறாரு, அவர் மாறாதவராக அவர் இருக்கிறார். அதனால தான் கண்ட காரியங்களை மனசில் வைக்கக்கூடாது, கடவுளுடைய வார்த்தையை மனசில் வைக்கணும். கடவுளுடைய வார்த்தையில் கடவுளுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. காட்ஸ் நேச்சர் ஹேஸ் நாட் சேஞ்ச்ட் த்ரூ த ஏஜஸ். காலங்கள் வந்து மாறும்பொழுதும் சூழ்நிலைகள் மாறும்பொழுதும் தேவனுடைய தன்மை மாறாதா இருக்கிறது. தேவன் இன்றும் குணமாக்குகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் குற்றப்படுத்துகிறவரா இல்லை, இன்னைக்கு அவர் நியாயம் தீர்க்கிறவரா இல்லை, இன்னைக்கும் மனிதனை அவர் குணமாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். அது ஒருபோதும் மாறுவது இல்லை. மாறாத குணம், குணமாக்கும் குணம். ஆமென்.